கதைக்கு வரேன். ஹலோ, எங்க அப்பா இப்போட முண்டை உன்ன யார் சொன்னா? எங்க அப்பாவை சொன்ன. எங்க அப்பா வந்து உலகத்திலேயே உயர்ந்தவர். ஏழு குடிசைக்கு சொந்தக்காரு எங்க அப்பா. அப்பயே நான் சொன்னேன், கிறிசு கட்டவைய உலகத்தில் குடிசையை கட்டாதப்பா தீயை வச்சிருவாங்கன்னு. அவர் கேட்காம தீபாவளிக்கு ஒரு இளவட்ட பயிலோட சேர்ந்து எங்கள் அப்பா தண்ணி அடிச்சிருக்காரு, மொத்தான்னு சொல்லியிருக்காரு. மூணு குடிசையை சுத்தமாக எரிச்சு விட்டு போயிட்டேன். இப்போ எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கம்மா மடையில் படுத்து கிடக்காங்க. எங்கள் அப்பா பேர் நம்பிராஜன், நாட்டுக்கவர் ராஜன், அவருடைய ஒரே சன் நம்பிராஜன். வள்ளி திரும்ப நடத்தல இப்படி சொல்லினாத்தான் ஊர் நம்புது. பழைய காலத்துல மாதிரி என் தந்தை பெயர் நம்பி ஆகும் அப்படின்னா இவன் கார மொத உடங்கிடான்னு ஊருக்கார உரங்களை. எங்க அம்மா அடங்கம்மா பத்தியா, அதான் ஏத்த இறக்க நகைச்சுவையில் இருக்கணும். மதுரை முத்து சிசியன் சும்மா இல்லை. எங்க அம்மா பேரு கங்கை மோகனி. அரவி கடலோரம் யார தருத்து நிற்கிறேன். லக்காங்கோழி மாதிரிய கடுப்பேத்துறார் மயிலாடு வெவ்வேறு ரொம்ப படுத்துறாரு. மொத்தம் ஏழு ஆம்பள குழந்தை, தை மாசி பங்குனி சித்திரை வையாசி, ஏழு குழந்தை. எங்க அம்மாவை எங்க அப்பா நம்பிராசியம் உறங்க விடல. சுரண்டி இருக்கேன் பட்டி வேலை பார்த்த கட்டடம் மாதிரி. எங்க அத்தா அத்தா எப்படி அத்தா அந்த அளவுட ஏழு குழந்தை. அதோட எங்க அத்தா குடும்ப கட்டு பண்ணலாம்னு போயிருக்கு. எங்க அப்பா விடல, காலை பிடிச்சி கெஞ்சிருக்கேன் இன்னும் ஒரு ஈத்து என்று. ஹலோ, உங்கள் குடும்பம் உங்களுக்கு சிரிப்பா தெரியுதா? எங்க அம்மா மார்கழி 13-14 தெரியல முருகா, சரியா தெரியல. இப்போ நான் வாண்டு சின்ன பையன். எங்க ஆத்தா வெளியில படுத்து கிடந்துச்சு, கயத்து கட்டல, குளிர் தாங்க முடியல. 3 மணியை போல எங்க ஆத்தா உள்ள கூரை வீட்டில் படுத்து கிடக்கும் போது எங்க அப்பா வயறு கட்டில் எத்தி உழப்பிட்டு உள்ளே போய் எங்கள் ஆத்தாவை கெஞ்சிருக்கேன். அங்கே மோகினி ஏழும் கடாயா இந்த ஒரு புருவைக்கு ரெடி பண்ணணும்னு எங்கள் அப்பா எங்கள் ஆத்தா மிஞ்சியை பிடிச்சி இழுத்துருக்காரு. அப்போ எங்கள் ஆத்தா சொன்னிச்சான், மூளையில் உலக்க கிடக்கு, எடுத்துக்கிட்டு கிழக்க சுற்றி உன் வெதரில் அடிச்சு போய் ஓடிடுறான். ஆனால் எங்கள் அப்பா பயந்து உசுருக்கு பயந்து உலக்கையை தூக்கிட்டு ஓடி இருக்காரு. பக்கத்து வீட்டில் அங்கே வானம் தோண்டி இருக்காங்க, ஏன் கவனிக்கல. குழியில் உலக்க அடித்தவனே சட்டாரன அடித்து எது எங்கள் அம்மா நினச்சிச்சோ அதை தத்ரூபமாக சுவாக சுவாக சோழி முடிஞ்சிச்சு. அதில் லேசாக ஒரு உருண்டை அந்து வந்திருக்கு, எழுத்தாவில் உள்ளவன் வதக்கி தின்னுட்டேன். இது ஒரு நகைச்சுவைன்னு சிரிக்கிறேன் பாரு கனி, எடுத்துக்கிட்டு எரிஞ்சு உருண்டா.